நான் உன் ட்ராவல் பிளாகர் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நான் ட்ரெயின் ரிவ்யூஸ்லாம் நிறையா போட்டிருந்தேன். அதில் எல்லாத்துலேயுமே வந்து நான் டைனமிக் ஃபேரன் அப்படின்னு சொல்லி நிறைய இடத்துல மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஸோ கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க டைனமிக் ஃபேர்னால் என்ன, எந்தெந்த ட்ரெயின்ஸ் அதெல்லாம் அப்ளிகபிள் ஆகுன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அதை வந்து வேறு ஏதாவது ஒரு வீடியோவில் சொன்னால் அந்த வீடியோ லென்த்து ஜாஸ்தி ஆயிரும். ஸோ வந்து அந்த டைனமிக் ஃபேரை பற்றி தனியாகவே ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோலாம் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்து புரியும் டைனமிக் ஃபேரிங்னா என்ன, எந்தெந்த ட்ரெயின்ஸில் வந்து இதெல்லாம் அப்ளிகபிள் பண்ணுறாங்க, அண்ட் என்னென்ன மாதிரியான டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் இதெல்லாம் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டைனமிக் ஃபேர் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக அந்த ப்ரீமியம் ட்ரெயின்ஸில் மட்டும்தான் வந்து அப்ளிகபிள் ஆகும். ப்ரீமியம் ட்ரெயின்ஸ்னு பார்த்தீங்கன்னா துராந்தோ, சதாப்தி, அண்ட் தேஜாஸ், ராஜஸ்தானி இந்த மாதிரி ட்ரெயின்ஸில் மட்டும்தான் அப்ளிகபிள் ஆகும். அந்த டைனமிக் ஃபேர் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு ட்ரெயினில் வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ் இருக்கும், அதில் ஃபஸ்ட்டு 10% வந்து உங்களுக்கு வந்து டைனமிக் ஃபேர் வந்து அப்ளிகபிள் ஆகாது. அந்த ஃபஸ்ட்டு 10% வந்து உங்களுக்கு வந்து பேஸ் ஃபேர் மட்டும்தான், அதாவது நார்மலான டிக்கெட் ஃபேர் எவ்வளவோ அது மட்டும் தான் நீங்கள் வந்து கொடுத்து அந்த டிக்கெட் புக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆஃப்டர் ஃபஸ்ட்டு 10% புக் ஆனதுக்கப்புறம் நீங்கள் டிக்கெட் புக் பண்ணும்போது நார்மல் பேஸ் ஃபேர் ப்ளஸ் 10% எக்ஸ்ட்ரா நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதே தான் வந்து அப்படியே ஃபாலோ ஆகும். ஸோ செகண்ட் 20% ஃபுல் ஆனதுக்கப்புறம் இன்னொரு 10% ஆட் ஆகும். ஸோ அப் டு 40% வரைக்கும் வந்து இந்த மாதிரி ஆட் ஆகிட்டே போயிட்டுருக்கும். ஆஃப்டர் 40% ஃபுல் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50% சார்ஜ் எக்ஸ்ட்ரா இருக்கும். ஸோ த்ரூ அவுட் த எண்ட் ஆஃப் த சேல் வந்து உங்களுக்கு வந்து 50% சார்ஜ் எக்ஸ்ட்ரா ஆகுற மாதிரி இருக்கும். இப்போ சப்போஸ் வந்து உங்களுக்கு ஒரு 1000 ரூபீஸ் ஒரு டிக்கெட் அப்படின்னா பேஸ் ஃபேர் ஃபஸ்ட்டு 10% புக் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு 1000 + 100 எக்ஸ்ட்ரா சேர்த்து 1100 ரூபீஸ் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு 100%க்கு 1100, அதில் 10% 110, அப்போது 1000 - 10 கொடுத்து நீங்கள் டிக்கெட்ஸ் புக் பண்ணுற மாதிரி இருக்கும். சேம் இதே மாதிரி தான் அது வந்து ஹைக் ஆகிட்டே போயிட்டே இருக்கும். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சம் இயர்ஸ் பிஃபோர் வந்து இந்தியன் ரயில்வேஸ் வந்து இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் ட்ரெயின்ஸில் மட்டும்தான் இந்த ஃபேர் வந்து இருக்குது. ஸோ மற்ற ட்ரெயின்ஸில் எதுவுமே இந்த மாதிரி ஃபேர் இது கிடையாது. ஃபியூச்சரில் நீங்கள் பார்க்கலாம் டைனமிக் ஃபேர் அப்படின்னு சொல்லி ஒரு 192 ரூபீஸ் போட்டிருப்பாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சென்னை டு மைசூர் போகிற சதாப்தி எக்ஸ்பிரஸோட ஃபேரு. இதே ட்ரெயினை தான் நானும் புக் பண்ணியிருக்கேன். என்னோடய ஃபேர் பார்த்திங்கன்னா 910 ரூபீஸ், அதாவது பேஸ் ஃபேர். நான் புக் பண்ணும்போது எவ்வளோ டிக்கெட்ஸ் அவைலபிள் இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 360 டிக்கெட்ஸ் அவைலபிள் இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் வந்து 20% டைனமிக் ஃபேர் போட்டிருக்காங்க, அதாவது 180 ரூபீஸ் சேர்த்து 1115 ரூபீஸ் வந்து இப்போ சார்ஜ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மினிட்ல புக் பண்ணுறவங்களுக்கு தான் வந்து எப்போவுமே மோஸ்ட்டாக ரொம்ப ஹையான காஸ்ட் கொடுத்து புக் பண்ணுற மாதிரி இருக்கும். புக்கிங் ஸ்டார்ட் பண்ண உடனே புக் பண்ணாங்களும் உங்களுக்கு பேஸ் ஃபேர் மட்டும்தான் இருக்கும். ஸோ லாஸ்ட் மினிட்ல புக் பண்ணுறவங்களுக்கு தான் இது வந்து ஒரு கஷ்டமாக இருக்கும். மற்றபடி மிடில் ஒரு 10% 20%னா அது ஒரு பெரிய அமௌண்ட் மாதிரி தெரியாது. ஸோ லாஸ்ட் மினிட்ல நீங்கள் புக் பண்ணிங்கன்னா அரௌண்ட் 50% நீங்கள் எக்ஸ்ட்ரா கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ தான் வந்து நீங்கள் யோசிக்கணும். ஓகே கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. மறக்காமல் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க, அது பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஸோ தட் நம்ம சேனல்லேருந்து வர நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு லைவாக வந்து அப்டேட் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ தேங்க்யூ கைஸ், சி யூ லேட்டர்.